மக்கள் குறைகளுக்கு விரைந்து தீர்வு காணும் வகையில் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையால் உருவாக்கப்பட்ட உதவி மையம் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட குறை தீர்ப்பு மேலாண்மை திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். பல்வேறு அரசு துறைகள் தனித்தனியே துறை வாரியாக இணையதளங்களை உருவாக்கி செயல்படுத்தி வருகின்றன. மாவட்ட அளவில் திங்கட்கிழமை தோறும் பொதுமக்கள் குறை தீர்க்கும் நாள் மற்றும் மாதாந்திர மனுநீதி நாள் உள்ளிட்டவை நடத்தப்படுகின்றன. விவசாயிகள், மீனவர்கள், ஓய்வூதியதாரர்கள் உள்ளிட்டோருக்கும் தனித்தனியே குறை தீர்ப்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டு மனுக்கள் பெறப்படுகின்றன. இந்நிலையில் பொதுமக்களின் குறைகளை உடனுக்குடன் பதிவு செய்து அவற்றுக்கு தீர்வு காண குறை தீர்ப்பு மேலாண்மை திட்டம் அமைக்கும் நோக்கில் முதலமைச்சரின் உதவி மையம் மற்றும் ஒருங்கிணைக்கும் மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்படும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அதற்கேற்ப தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் 61 கோடியே 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திட்டத்தை நடைமுறைப்படுத்த நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டன. முதற்கட்டமாக பொதுமக்கள் 1100 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணுக்கு தெரிவிக்கும் வகையில் உதவி அழைப்பு மையம் உருவாக்கப்பட்டது. இதேபோல் இணையதளம் மற்றும் டுவிட்டர், ஃபேஸ்புக் வாயிலாகவும் மின்னஞ்சல் வாயிலாகவும் பொதுமக்கள் குறைகளை பதிவு செய்ய வகை செய்யப்பட்டது. இதை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தாா்.